அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஊருக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். குறிப்பாக செட்டியாபத்து, தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து. கேரளாவிலேருந்து பாஸ்லாம் எடுத்தாச்சு. ஆனால் பாஸ் எடுத்தேன் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையை தவிர, பாஸை செக் பண்ணுறதுக்கு ஏதாவது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ இப்படித்தான் கோவிடுக்கு பல டெஸ்டிங் அப்படிங்கிறது இருக்குது, நம்ம இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எனவே ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்த பிறகு என்னடா வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் யோசித்தேன். உலக செய்திகள் அப்படி இப்படின்னு போடுறா எப்படி இருக்கும், ரொம்ப விஷயங்கள் நானும் யோசிச்சப்போ தான் தோணிச்சு, ரொம்ப நாளாச்சு வீலாக் போட்டு, எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ இன்னும் நிறைய வீலாக்ஸ், அதாவது நிறைய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பிளான்லாம் இருக்குது, அந்த மாதிரியான வீலாக்ஸ்லாம் வரும். இதுக்குன்னு நம்ம ஒரு சேனல் தனியாக விக்கிக்க வீலாக் அப்படின்னே தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு ட்ரையல் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஏன் கிராமத்தில் இருக்கிற ஏன் வீடு வந்து போனால் மட்டும், இப்போ எல்லாருக்குமே ஒரு வீடு இருக்கும். இப்போ சென்னையில் இருக்கிறவங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, அவங்கவுங்க கிராமத்தில் ஏதாவது ஒரு கொடை, அதாவது திருவிழாவோ இல்லாட்டி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும் தங்குறதுக்காக ஒரு வீடு கட்டி வச்சுருப்போம். நமக்கு அங்கே ஒரு இடம் வேணும்ப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் தான். ஸோ அதே மாதிரி ஒரு வீடு, அந்த வீட்டை சுற்றி சில விஷயங்கள் கொஞ்சம் பச்சை பசேர்னு இருக்கும். சரி, இந்த பச்சை பசேர்னு இருக்கிற லொக்கேஷன் செஞ்சாயிடுச்சு. சரி, இந்த பச்சை பசேர்னு இருக்கிற அந்த விஷயங்கள் ஏன் இருக்கணும், இல்லாட்டி அதை ஏன் பெருசாக சொல்கிறேன் அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வியாக இருக்கலாம். இந்த பச்சை பசேர் அப்படின்னு சொல்லும்போது, தூத்துக்குடி மாவட்டத்தில் குறிப்பாக இந்த ஊர் உடங்குடியிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் செட்டியாபத்து அப்படிங்கிற இந்த ஊரில் ஒரு 40 அடி தோண்டினாலே தண்ணி இருக்கும். எந்த தண்ணி இருக்குன்னா உப்பு தண்ணி இருக்கும். குலசேகரப்பட்டினம் அப்படிலாம் சொல்கிறோம்ல, இப்போ லாஸ்ட்டாக ஒரு ராக்கெட் ஏவுதளம் கூட வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது எல்லாமே இந்த ஏரியா கிட்ட தான் இருக்குது. ஸோ இங்கே உப்பு தண்ணி அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கிறனால நிறைய மரங்கள் வளராது. நிறைய மரங்கள் வச்சாலும் அது வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அப்படிப்பட்ட ஏரியாவில் இப்படி ஒரு இடம், குறிப்பாக நீங்கள் பார்க்குற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட், சப்போட்டா மரம் அப்படிங்கிறது. சின்ன ஒரு வயசில் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம், அதில் நிறைய பழங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை நம்ம வீட்டில், நம்ம கிராமத்தில் வளரும்போது எப்படி இருக்கும், நான் காணிக்கிறேன். எங்கள் சப்போட்டா மரம், இதுதான் அந்த சப்போட்டா மரம். ஸோ இவ்வளோ சப்போட்டா காய்ச்சிருக்கு பாருங்க, எல்லாம் உப்பு தண்ணி தான். ஸோ சப்போட்டா உப்பு தண்ணிக்கு நல்லா வளருது அப்படிங்கிறது இப்போ கண் நீங்கள் என் முன்னாடி, அதாவது நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கிட்டே குட்டி குட்டி மாதுளம் செடி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து மாதுளம் செடி. சித்தி இங்கே இருக்காங்க. ஸோ சித்தி இருக்கிறனால கோழி, கொஞ்சம் நாய், இதெல்லாமே இருக்குது. எங்கடா போகிற, சாதாரண ஒரு கோழி. இது அந்த கோழி கூண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாதுளைலாம் காய் போட்டிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இது மாதுளை. அடுத்து அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது கோவைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அந்த பந்தல் சின்னதாக படர்ந்துருக்கு. இன்றைக்கி காலையில் தான் இந்த கோவைக்காயெலாம் நாங்கள் பறிச்சிட்டோம். ஒரு இந்த தென்னை வந்து வச்சு ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சுங்க, 6 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. பட் இன்னொரு 6 வருஷத்தில் பெருசாகிடும், இன்னும் ஒரு 3 வருஷத்துலேயே பெருசாகிடும். அடுத்தா இங்கே ஒரு மஞ்சப்பூ அப்படின்னு சொல்லி, இது வந்து ரொம்ப எப்போவுமே நம்ம வீட்டை வந்து ரொம்ப பச்சை பசேர்னு காணிச்சிக்கிட்டே இருக்கும். இது அவ்வளோ வளரும், நல்ல பூ பூத்து இருக்கும். ஸோ எல்லார் வீட்லையும் இது மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் வீட்டில் நிறைய பேர்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு செடி, இந்த செடிக்கு பேர் சரியாக எனக்கு தெரியலை, பட் இந்த மாதிரியான செடி கொஞ்சம் வச்சுருக்கோம். அடுத்ததாக முருங்கை, அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஏரியா, இந்த இடத்துல ஒரு முருங்கை மரம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு முருங்கை மரம் அப்படியே இருக்குது. ஸோ கிட்டே ஒரு புளி மரம் இருக்குது. எப்படி அப்படியே கொஞ்சம் ஜூம் போகிறேன். இப்போ தான் புளி அறுவடைக்கு வந்திருக்கு, இன்னும் விளைஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அப்படியே நம்ம போனோம்னா, யா இதான் கோவைக்கா. ஸோ இது அப்படி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா, இது புளி மரம், புளி இல்லை சாரி நெல்லிக்காய். இது ஃபுல்லாக நெல்லிக்காய். அதுக்கு அப்படியே பின்னாடி இருக்கிறது வேப்பிலை. ஸோ இந்த வியூ எப்படி இருக்குங்கிறத நான் என் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி காணிக்கிறேன். எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குல்ல? ஸோ இப்போ வந்து ஓகே, மோட்டர் போட்டு விட்டாங்க. மோட்டர் எப்படி தண்ணி வருது அப்படிங்கிறது அடுத்ததாக ரொம்ப விசேஷமான சில விஷயங்கள். ஏன்னா இங்கே எல்லாமே தண்ணி ரொம்ப பற்றாக்குறையினால சொட்டு நீர் பாசனம் இல்லாட்டி அந்தந்த மூட்டில் மட்டுமே தண்ணி வர்ற மாதிரியான சில டெக்னிக் நம்மளே அண்ணன் செஞ்சுருக்கான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ தென்னை பயிருக்காக இந்த மாதிரி அப்படியே நீங்கள் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். இந்த இடத்துல நெல்லிக்காய்க்காக. ஸோ இப்படியே இந்தா வேலை செஞ்சிட்ருக்காங்களா. இப்படி என்னுடைய பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் அங்கே விளையாண்டுட்ருக்காங்க. இங்கே என்ன விளையாண்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த அதிசயம் நான் காணிக்கிறேன். நானும் காலையிலேருந்து அதை விளையாண்டேன். கொஞ்சமாக மண்ணில், இங்கே வந்தாலே மண்ணில் விளையாடணும்னு சொல்லி ரொம்ப ஆசை இருக்கும்.
மண்ணில் விளையாடுறதுக்காக ஆசைப்பட்டு அப்படியே அந்த மண்ணில் கொஞ்சமாக வீடு பங்களா இதெல்லாம் நம்ம செஞ்சு சூப்பராக விளையாண்டுட்ருக்கோம். நாளைக்கு எங்கள் ஊரில் இன்னொரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கும் போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய மரம், அந்த மரத்தை சுற்றி ஒரு கோயில், அந்த கோயிலுக்குள்ளே நம்ம மட்டும் இருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஏரியாலாம் இருக்குது. அந்த ஏரியாவுக்கு மத்தியில் அடுத்ததாக இன்னொரு இடம், நம்ம இப்போ நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற அடுத்த இடம். ஸோ இது ஃபுல்லாக இப்போ முருங்கை வச்சுருக்கான், ஒவ்வொரு டைப் சேவல். இது வந்து ஒரு கோழிக்காக நம்ம அப்படியே செஞ்சோம், பார்த்தா தெரியும். இந்த ஒரு கோழி கூடு, இதெல்லாம் வந்து அவங்களே செஞ்ச கூடு. தென்னை மரத்தை வச்சு, இந்த தென்னை மரத்துக்கு அந்த பட்டையை வச்சு மட்டுமே செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தால் நீங்கள் பார்க்க வேண்டியது பூவரச மரம். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பூவரசமான மரம் நின்றுச்சுன்னா அவ்வளோ நிழலாக இருக்கும். எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் அந்த இலை, அந்த இலையில் செய்கிற பீப்பி, இதெல்லாம் ரொம்ப ஞாபகமாக இருக்கிறது. எங்கள் தாத்தாலேருந்து அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஒவ்வொரு பேர் வரிசை அப்படியே நிற்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பூவரச மரத்தை தான் பார்க்க போகிறோம். அது அப்படியே உங்களுக்கு தெரியும். நான் அதுக்கு ஃப்ரண்ட் ஸ்க்ரீனும் எடுத்து காணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம வீடு. வந்தால் போனால் மட்டும் இருக்கிறதுக்கான அந்த வீடு. எஸ், அது சித்தி. சித்தி நீங்களும் வந்துட்டீங்க, பரவாயில்ல. ஸோ ஏன் வீடுக்கு அந்த அந்த சின்ன சின்ன ஒயிட் ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அது காரணம் என்ன அப்படின்னா, திடீர்னு நம்ம இதில் வச்சுருந்த அந்த கதவு இருக்குல்ல, கதவை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ண விரும்பணும். அப்போ அந்த கதவு மட்டுமே இல்லை, அது மொத்தமாக நிலையோடி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதை மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ரூம், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு ரூம், சின்னதாக ஒரு கிச்சன், ஒரு சின்ன ஹால் மாதிரி ஒரு ஒரு ஹால், அவ்வளோதான். வந்தால் போனால் மட்டும் இருக்கிறதுக்காக. அடுத்து அங்கே இருக்கிறது ஒரு ஊஞ்சல். ஊஞ்சல் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்காக அப்படி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக. ஸோ மொத்த வியூவை நான் இப்போ உங்களுக்கு காணிக்க போகிறேன். கொஞ்சம் முத்தம்லாம் இருக்குது, அந்த முத்தம், அது சுற்றி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரியான அழகு செடிகள். ஆனால் இதெல்லாம் உப்பு செடியில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது அடுத்ததாக ஒரு ஆச்சரியம் தான். இந்த வளர்த்த ரொம்ப நாளாக ரொம்ப ரொம்ப முயற்சிக்க பிறகு, உடனே வளரலை, ரொம்ப முயற்சிக்க பிறகு இது வளர்த்தெடுத்துருக்கு. அடுத்ததாக பார்க்க போனால் சின்னதாக ஒரு கார்டன் ஏரியா இருக்குது. இந்த கார்டன் ஏரியா எப்படி இருக்கும், நம்ம நினைக்கிற மாதிரியான கார்டன் தான். அதாவது வெஜிடபிள் கார்டன்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சில சில விஷயங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இது அப்படின்னு சொல்லும்போது ஃபேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, பிறண்ட பழம் அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். பட் தமிழில் ஃபேஷன் ஃப்ரூட்டு, தமிழில் என்னன்னு தெரியல இதுக்கு சரியாக பேர். இங்கிலீஷில் ஃபேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வளர்ந்துட்டுருக்கு. இது வெத்தலை கொடி வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல தக்காளிலாம், இன்றைக்கி காலையிலேயே ஒரு 4-5 தக்காளி இருந்துச்சு, எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க. இந்த பக்கம் மிளகா அப்படின்னு சொல்லி மிளகாலாம் வச்சுருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு பூ. ஐயோ, காலையில் கூட இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோமே, மறந்துடுச்சு. நீங்கள் இந்த பூக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு தெரியல. இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இது சின்ன மாடல், அடுத்தா இருக்கிறத பாருங்களேன். இது அதை விட கொஞ்சம் பெரிய பெரிய பூ. இது அதே இது வேறொரு வெரைட்டி. இது இலையை பார்த்திங்களா, வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி. கொஞ்சமாக பனிக்கூர்க்க அப்படின்னு சொல்லி இங்கே வச்சுருக்கோம். இதெல்லாம் மிளகா தான். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வேறு நிறைய செடி இருந்துச்சு. இப்படி கொடி கொடியாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சவுச்சவ் இருந்துச்சு. அதே மாதிரி வேறு என்ன, ஐயோ சாரி, அதுக்கு பேர் ஞாபகத்துக்கு வரல. ஏன் இப்படி நெட் அடித்து வச்சுருக்கோம் அப்படின்னா, கோழி இங்கே வந்து பச்சையை பார்க்குறதே ரொம்ப ரொம்ப பெரிய அதிசயம் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அப்போ கோழிகளுக்கு இந்த பச்சையெல்லாம் பார்த்து உள்ளக வந்து இந்த செடியெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, உடனே அழிச்சிருவாங்க. இப்படி அழிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே ஒரு சின்னதாக அவங்களுக்குன்னு ஒரு காம்பவுண்ட்லாம் கட்டி செடிகளுக்கு மட்டுமே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோம். இந்த ஃபேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொன்னேன், இந்த பார்த்தோம்ல, கிட்டே மாமா வீடு இருக்குது. மாமா வீட்டில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம ஒரு கல்யாண காலத்தில் இல்லாட்டி ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும்போது நம்ம வீட்டில் ஒரு பந்தல் போடுவாங்க. அந்த பந்தல் எப்படி இருக்குன்னா, தட்டி முனைஞ்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தென்னை ஓலை இருக்குல்ல, தென்னை ஓலையை உட்காந்து, எனக்கு மொத்தம் 6 தென்னை ஓலையை முனைஞ்சிலாம் செய்வாங்க. என் சித்தி மாதிரிலாம் அதை செய்வாங்க, அம்மா கூட பிறந்த தங்கச்சிலாம் அதை செய்வாங்க. ஸோ இப்போ அந்த தட்டிலாம் யாரும் அதிகமாக பெருசாலாம் போடுறது கிடையாது. இப்போ எல்லாருமே சின்னதாக ஒரு ஆஸ்பெட்டா சீட்டோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லாட்டி ஒரு ஸ்டீல் ஷீட்டை போட்டுடுறாங்க. அதுக்கு பதிலாக ஒரு செடியை வளர விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே வச்சுருக்கு, நான் காணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பூ, கொஞ்சமாக முல்லைப்பூ, இது எல்லாமே முல்லைப்பூ கிடையாது, இது மல்லிகை. நான் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகிறேன், மல்லிகை நிறைய இருக்கிற இடம். ஸோ இதை கொஞ்சம் வெட்டி விட்டுருக்கு. ஆமாம், இது கொஞ்சம் நேரம் வெட்டி விட்டுருக்கனால அப்படி இருக்குது போல். இது வந்து என்ன சொல்லுவாங்க, பந்து பூன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேர்.
இட்லி பூன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பூ இந்த இட்லி பூக்கு கிட்ட தான் நமக்கு அந்த சப்போட்டா மரம் எல்லாமே இருக்கு அது கிட்ட தான் வேப்பமரம் பெரிய ஒரு வேப்பமரம் இருக்கு தெரியுதா உங்களுக்கு சோ அதுக்கு பின்னாடி ரெண்டு பூவரச மரம் சோ ரெண்டு பூவரச மரம் இருக்குதா சோ நெல்லல் அப்படிங்கறது அந்த ஊஞ்சல் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன் சோ டோட்டலா இதுதான் நம்ம ஃப்ரண்ட் வியூ அந்த கோழிகளினுடையது இந்த ஒரு கோழி ஓடி வருது சோ இது நம்ம அங்க பார்த்த அந்த தென்னமரம் எல்லாம் பார்த்தோம்ல அப்படியே நான் ஃபோக்கஸ் அப்படி திருப்பி கேட்டுக்கு வெளியில போனா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் சோ இப்படி இருக்கும் ஆக்சுவலா வீடு தெரியுதா வீட விட உங்களுக்கு பச்சை பசேர்னு இருக்கிற அந்த விஷயங்கள் மட்டும்தான் தெரியும் விஷயம் இந்த செருப்பு கட்டி போடுற பழக்கம் உங்கள் வீட்டிலலாம் இருக்கா ஆக்சுவலாக அந்த திருஷ்டி பற்ற போது அப்படின்னு சொல்லுவாங்க சயின்ஸ் சேனல் பார்த்தா இது வேறு மூட நம்பிக்கைன்னு சொல்லிடுவாங்க இது என் ஐடியா கிடையாது அதனால் யாரும் ஐயோ விக்கி இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க பட் இது நிறைய வீட்டில் அதை ஃபாலோ பண்ணுவாங்க நான் நம்புகிறேன் இந்த பாவக்காய் பீன்ஸ் இதெல்லாம் போடுற இடத்துல பட் சின்ன குழந்தைகள் ஏதோ விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மண்ணில் என்ன விளையாண்டுருக்காங்கன்னு பாருங்கள் ஆக்சுவலாக இதே விளையாடத்தில் நானும் விளையாண்டேன் நான் இப்போ குளிச்சுலாம் வந்ததுனால தெரியல பட் என்ன சூப்பராக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காணிக்க போகிறேன் சின்ன ஒரு வீடு மாதிரி செஞ்சுருக்காங்க அந்த வீட்டுக்கு சுற்றி ஒரு காம்பவுண்ட் ஷவர் அது வந்து கொஞ்சம் மண்ணிலேயே அப்படியே செஞ்சு அடுத்ததாக ஒரு சிவலிங்கம் செஞ்சுருக்காங்களாம் கண்ணெல்லாம் வச்சுருக்காங்க பூஜைலாம் பண்ணியிருக்காங்க யாரோ அடுத்த ஒரு கேசில் பண்ணியிருக்காங்க பாருங்க ஒரு கேசில் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து செம்மண் அப்படின்னு சொல்லுவோம் பொருளோட மண் 300 ரூபா குழந்தைகள் வர்றதுக்காக அப்படி கொஞ்சம் விளையாடுறதுக்காக அப்படி செஞ்சு போட்டிருக்கோம் கிட்டே விநாயகர்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ இதுதான் விளையாடுற இடம் அடுத்த இன்னொரு இடத்துக்கு போகலான்னு சொன்னோம்ல இந்த குழந்தைகள் வராங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் எல்லாரும் எப்படி இருக்காங்க நீ இதில் யார் செஞ்சா அப்படியா உங்க தாத்தா அம்மா செஞ்சாங்க அப்படியா சரி ஸோ ஒன்றும் இல்லை பந்தல் அந்த பந்தல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதான் இப்போ நம்ம பந்தலில் தான் நடந்து வந்துட்டுருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதாவது ஒரு வீட்டுக்கு முன்னாடி அந்த செடியை போட்டு நாங்கள் பந்தலை எடுத்தோம் அதில் காயெலாம் இருந்துச்சு இப்போ காய் ஆ இருக்குது நான் அந்த காய் காணிக்கிறேன் ஸோ இதுதான் அந்த காய் அது தெரியுதா உங்களுக்கு இந்த இருக்கா இதுதான் அந்த காய் இது வந்து இப்போ க்ரீன் கலரில் இருக்குது ஆக்சுவலாக அது ரெட் கலரில் மாறும் ரெட் கலரில் ஆன பிறகு அதுக்கு பாதி சில ரெட் கலரில் மாறின பிறகு அதுக்கு இந்த தோல் இந்த இடத்த மட்டும் வெட்டிட்டு என்ன செய்வாங்க ஸ்பூனில் வெட்டிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் சீனிலாம் போட்டுட்டு சாப்பிடுவோம் புளிப்பும் இனிப்புமாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுதான் அந்த வியூ உள்ளக்க இருந்து நம்ம பார்க்கும்போது உள்ள வியூ அதான் இந்த கிராமம் இந்த மாதிரி வீடு அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு குல தெய்வமோ இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கிற யாராவது சின்ன வயசில் இறந்துருப்பாங்க அவங்கள கோயிலில் வச்சு கும்பிடுவாங்க இல்லாட்டி அவங்களுக்குன்னு ஒரு கோயில் கட்டுவாங்க அந்த மாதிரி நாங்களும் எங்களுக்கான ஒரு ஆட்சி அது ஆட்சின்னு சொல்ல முடியாது பூட்டி கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயசில் இறந்துட்டாங்க ஆமாம் அவங்களுக்கு வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாக்க பாட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க நினைவாக இங்கே ஒரு கோயில் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு இப்போவும் நாங்கள் பூஜைலாம் செய்வோம் ஸோ அதே மாதிரி அது திறக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்னதாக ஒரு மணி மாடம்லாம் அப்படி கட்டி அவங்களுக்குன்னு விளக்கேற்றுறது அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே செய்வோம் எல்லார் வீட்டிலும் இதே மாதிரி நம்பிக்கைலாம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த ஒரு ஆட்சி கிடையாது இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னா யாரெல்லாம் நம்ம குடும்பத்துலேருந்து இறந்துருக்காங்களோ ஸோ இப்போ ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய போகிறோன்னா அவங்களுக்குன்னு ஒரு படையல் போடுறது பாலும் பழம் வைக்கிறது அப்படி பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே செஞ்சிட்ருப்போம் ஸோ இந்த வீட்டுக்கு கவரேஜ் நான் இப்போ உங்களுக்கு காணிக்க போகிறேன் ஆக்சுவலாக இதுக்கு பிறகு நாளைக்கு டாப்பிக்கில் அந்த முல்லைச்செடி பூத்திருக்கும்போது நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கணும் அது நாளைக்கு காலையிலேயே நான் போய் ஷூட் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த வீட்டுக்கு கவரேஜ் மட்டும் பார்த்துட்டு இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் அம்மா வீடு நம்ம சொன்ன அந்த பந்தல் இப்படி தான் இருக்கும் இதுதான் அந்த பந்தல் அதுக்கு சுற்றி ஃபுல்லாக அங்கே முல்லைச்செடி அதே மாதிரி இங்கே பாவக்காய்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே பாவைக்காய் இதெல்லாம் உப்பு தண்ணி அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இங்கே அதே மாதிரி நிறைய செடிகள் இருக்கா ஸோ இதெல்லாம் குரோட்டன்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி செடிகள் இங்கே ஒரு பூவரச மரம் வச்சுருக்காங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் பெரிய மரமாக மாறிடும் இது இந்த மரம் வந்தாலே பந்தல் அப்படிங்கிறதுக்கு தேவையில்லை இந்த செம்பருத்தி அதே மாதிரி இங்கே இது முல்லையோ பிச்சியோ இருக்கலாம் இந்த முல்லையாக இருக்கலாம்
பிச்சி பூவாக இருக்குன்னு தோணுது, அது எப்படியோ. ஸோ இதுதான் இந்த வியூ. அதுக்கு மேலே இந்த வீடு, அதுக்கிட்டே ஒரு மரம் இருக்குது, பெரிய ஒரு மரம் இருக்கா அந்த இடத்துல. அந்த மரத்துக்கு நிழல் தான் நீங்கள் இப்போ பார்க்குறதா. இவ்வளோ பெரிய ஒரு வேப்ப மரம் இருக்குது, இவ்வளோ மரம், இவ்வளோ பெரிய மரம் அது. அந்த மரத்துக்கு நடுவில் தான் அப்படி அந்த நான் சொன்னேன்ல அந்த கோயில், சின்ன எங்கள் ஆட்சிக்காக நாங்கள் வச்ச கோயில் அப்படின்னு சொல்லி அது. ஸோ அந்த வீட்டுக்கு நாளைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அப்படின்னா இன்னும் இந்த கிராமத்தில் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்கள். உப்பு தண்ணியில் வாழை மரம், உப்பு தண்ணியில் வாழை மரம் போட்டிருக்கோம். அதே மாதிரி நிறைய முருங்கைக்காய் போட்டிருக்காங்க, கொய்யா பழம், கொய்யா மாச்செடி, இதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு இடத்த நான் காணிக்கிறேன்னு சொன்னோம்ல, அதையும் நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். ஓகேயா, பை பாய். ஸோ தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.